உலக ஜனங்கள் பார்ப்பார்கள். இருள் உங்கள்
அரசியல்வாதிகள் அநேக நடிகர்கள் இந்த பூமியை விட்டு
அவர்கள் புறப்படுகிற காலத்தை நான் குறித்து வைத்திருக்கிறேன். மேல பிராக சுகாதான் அதியா செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஒருவர் மறுத்தார் என்று சீக்கிரமாய் அடுத்த செய்தி வரும், அடுத்த செய்தி வரும். பரபரப்பு உண்டாகும், எல்லா இடங்களிலும் பரபரப்பு உண்டாகும். ஏன் இதுபடி நடக்கிறது என்று கேட்கக்கூடியது வரும். மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிலையில் மாற்றங்கள் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது என்னுடைய காரம், அதை செய்யும் பிரபு தியா தனா மகார தூணதையா. பெரிய பணக்காரராக இருக்கிறோம் என்று மனதில் பெருமை கொண்டிருக்கிற அநேகர் தங்களுடைய பொருளாதாரத்தில் கீழே இறங்குவார்கள். ஏழைகளாய் இருக்கிறோம் என்று கலங்குகிற அநேகர் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மேகா தூணா சக்கா லாபாரா. என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ஜனங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து, என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ஜனங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து, இந்த தமிழ் மாநிலம் முழுவதிலும் என் மகிமை வெளிப்படுகிறத ஜனங்க பார்ப்பாங்க. என் ஊழியக்காரர்கள் அக்னி ஸ்தம்பமாக அக்னி சுவாலைகளாக பயன்படுவார்கள். ஓ, என் ஊழியக்காரிகளையும் என் ஊழியக்காரர்களையும் தூதர்களைப் போல அவர்கள் என்னுடைய செய்தியை கொண்டு செல்கிறவர்களாக நான் மாற்றுவேன். என் பலத்தினாலே என் ஊழியக்காரர்களை நான் இடைகட்டுவேன். அவர்களை தொடுகிற மனிதர்கள் இருப்பொருளாவார்கள். மகா சத்ரு நதியா அவர்களுக்கு விரோதமாக எலும்புகளுடைய சந்ததியே அழிந்து போகும். என் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எலும்புகளுடைய சந்ததியே அழிந்து போகும். ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டாகும்படி நான் அதை செய்வேன். இந்த மாநிலத்தில் ஒரு பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பெரிய மாற்றம், அதிரடி மாற்றம், என் மகிமை விளங்குகிறதான மாற்றம். இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேசத்தை நான் நேசித்திருக்கிறேன் என்பதை தேசங்கள் அறியத்தக்கதாக நான் செய்வேன். அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா தேசங்களும் இதை உற்று கவனிப்பார்கள். என்னுடைய அற்புதங்களை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த தேசத்துக்கு நான் பாதுகாப்பை கட்டளையிடுவேன். இந்த தேசத்தில் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இல்லாமல் போவார்கள். இந்த தேசத்தில் என்னால் நியமிக்கப்படுகிறவர்கள் மாத்திரமே நிலைத்திருப்பார்கள், மற்றவர்கள் கடந்து போவார்கள். என் பலன் இதை செய்தது, என் ஞானம் இதை செய்தது, என் அறிவு இதை செய்தது, என் திறமை இதை செய்தது, என்னுடைய ஆள்பலம் இதை செய்தது என்று ஆணவமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போவார்கள். என்னுடைய பலத்த கரம் இதை நடத்திக்கும். இந்த தேசத்தின் சீதோஷண நிலைகளில் பல மாற்றங்கள் வரும். குளிர் அடிக்க வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கும், வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் குளிர் அடிக்கும், மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை இல்லாமல் இருக்கும், மழை பெய்யாத காலத்தில் மழை பெய்யும். இத்தனை மாற்றங்களை நான் கொண்டு வந்து இந்த தேசத்தில் என்னுடைய வல்லமையை விளங்கப்படுவேன். அஞ்சம் இந்த தேசத்தில் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். பட்டினியினால் மனிதர்கள் செத்தார்கள் என்ற வார்த்தையை நீங்க கேட்க மாட்டீங்க. ஆகாரத்தினால் இந்த தேசத்தை நான் திருப்தியாக்குவேன். விலைகள் விலைவாசி உயர்ந்தாலும் நான் அதற்குரிய மேன்மையை நான் கட்டளையிடுவேன். இப்போது உயர்ந்திருக்கிற எல்லாம் குறைந்து போகிறது நீங்க பார்ப்பீங்க. என்னுடைய அற்புதம் இதில் விளங்கும். அதிக விலைக்கு விற்க வேண்டும் என்கிறவன் விற்கப்படுவான். திரளாய் நான் பெருக பண்ணுவேன். அறுவடையை திரளாய் நான் பெருக பண்ணுவேன். விற்க இடமில்லாத அளவுக்கு திரளாய் நான் பெருக பண்ணுவேன். இந்த தேசம் செழிப்பை காணும். இந்த தேசத்தின் விவசாயத்தில் ஒரு பெரும் செழிப்பு உண்டாகும். ஆகார பஞ்சம் இல்லாத நிலையில் இந்த தேசத்தில் செழிப்பு உண்டாகும். நேமா ராத்து யுத்தங்களின் செய்திகள் உங்கள் செவிகளில் கேட்கும். ஆனாலும் அழிவு நேரிடும்படியான யுத்தங்கள் நடைபெறாது. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று யுத்தத்தின் செய்தி கேட்பீர்கள்.
ஆனால் பேரழிவு உண்டாகிற அழிவு இந்த ஆண்டிலே வராது. என் பாதுகாப்பு இந்த தேசத்தின் மேல் இருக்கிறது. இந்த தேசத்தின் தலைவர்களுக்குள்ளே பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். இந்த தேசத்தின் தலைவர்களுக்குள்ளே பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். நாங்கள் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஓ அவர்கள் வெற்றி நாணமடையத்தக்கதாக என் கிரியைகளை நான் நடப்பிப்பேன். என் கரம் இதை நடத்தும். என்னுடைய அற்புதங்களை இதை விளங்க பண்ணுவேன். இந்த தேசத்தில் நல்லுறவோடு இருக்கக்கூடிய அண்டை தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இலங்கையிலே இரத்தங்கள் ஓடும் என்று சொல்லப்பட்ட காலங்கள் இருந்தது. ஆனால் அதற்கு மாறாக அன்பும் ஆசீர்வாதங்களும் அந்த தேசத்தில் உண்டாகும்படி மனிதர்களுடைய மனதை நான் மாற்றுவேன். அதிகாரங்களுடைய மனதை நான் மாற்றுவேன். அங்கே விடுதலை உண்டாகி இருக்கும். பயந்து வாழ்கிற மனிதர்கள் விடுதலையோடு கம்பீரித்து வாழ்வார்கள். அங்கான தேசத்துக்கு ஒரு அழிவு வரும். ஆனால் அந்த அழிவு திரளான ஜனங்களுடைய ஜீவனை அகற்றி போடுகிறதாக இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக அவர்கள் வாழ்க்கையில மாற்றப்படும். நாடுகள் என்று அழைக்கப்படுகிற சுற்றி இருக்கிற நாடுகளுக்குள்ளே ஒரு பரவசமும் அன்பும் பெருகத்தக்கதாக என் கிரியைகளை நான் விளங்கப்படுவேன். மலேசியாவிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். ஓ திரளான ஜனங்கள் என்னை அறிவார்கள். மத சுதந்திரம் அங்கே கிடைக்கும். மத சுதந்திரம் அங்கே கிடைக்கும். தாய்லாந்திலே முன்னாள் வந்தது போல அழிவு வராது. அந்த தேசம் மீண்டும் கட்டப்படும். அந்த தேசத்தின் மகிமை வெளிப்படும். இந்தோனேஷியாவிலே திரளான அறுவடை உண்டா. பல தீவிரவாதிகளாக இருக்கிறவர்கள் திருந்தி என் வழிகளிலே கடந்து வருவார்கள். தீவிரவாதிகளாக இருக்கிறவர்கள் திருந்தி என் வழிகளிலே கடந்து வருவார்கள். ஆஸ்திரேலியாவில் தீ பற்றி எரிகிறது, தொடர்ந்து எரியும். அந்த தேசத்தில் ஒரு பேரழிவு வருகிறது என்று பிரகடனம் பண்ணப்பட்டது. ஆனால் என் ஜனங்களின் விண்ணப்பத்தை கேட்டு நான் அழிவுக்கு அதை ஒப்புக்கொடாமல் அதை காப்பேன். என்னை துதிக்கிறவர்களும் என்னை மகிமைப்படுத்துகிறவர்களும் என்னை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களும் இந்த ஆஸ்திரேலியாவில் இருந்து அநேக நாடுகளுக்கு கடந்து செல்லும்படி அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு விடுதலை தந்து அவர்கள் என்னோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி அவர்களுக்கு வாசலை திறப்பேன். இந்த கத்துடைய ஆவியானவர் ஒரு ரபா ஷாக்குனியா ஆஸ்திரேலியாவை குறித்து சொல்கிறார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அநேக குழப்பங்கள் உண்டு. அங்கேயும் தீ பற்றி எரியும். அங்கேயும் பூகம்பங்கள் எரி வெடித்து எரியும். அங்கேயும் பல மனுஷர்கள் மறித்து போவார்கள். என்னுடைய கரம் இதை செய்தது என்று எதிராக கிரியை செய்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி என் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன். என்னால் நியமிக்கப்பட்டவர்களை ஒருவனும் அசைக்க முடியாது. என்னுடைய அற்புதங்களை அவர்கள் தொடர்ந்து பார்ப்பார்கள். தடைகளை நீக்குவேன். எதிராளிகள் வெட்கப்படும்படி செய்வேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் செழிப்பு உண்டாகும். அது ஏற்கனவே எல்லா நாடுகளுக்கும் ஆசீர்வாதமா இருந்தது போல வருகிற இந்த ஆண்டிலே திரளாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். திரளான தேசங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நலிந்து போகிற இதயங்களை, நலிந்து போகிற தேசங்களை அவர்கள் தேற்றுவார்கள், பலம் தருவார்கள், எல்லா நிலைகளிலும் உதவுவார்கள். அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஓப்ரபாக துண சகரப நதியா. அங்கே சில மாநிலங்களில் இருக்கிற அருவறுப்புகள் நீக்கப்படும். சில அருவறுப்புகள், நான் விரும்பாத அருவறுப்புகள் அங்கே நீக்கப்படும். என்னுடைய நன்மைகள், புது புது புதி புது நன்மைகள் அந்த மாநிலங்களில் நான் வரப்பட்டுவேன். இதுவரை அருவறுப்புகளை உண்டு பண்ணுகிற ஆட்சி, அந்த மாநில ஆட்சிகள் மாற்றப்படும். புது தலைவர்கள் அந்த மாநிலங்களில் எழும்புவார்கள். ரேகா பாலா சுகாராமானியா கனடா தேசத்துல ஒரு ஆசீர்வாதத்தின் பெருமழையை ஊற்றுவேன். ஆவிக்குரிய பெருமழையை ஊற்றுவேன். அந்த கனடா தேசத்துல திரளான ஜனங்கள் என்னை அறிந்து கொள்வார்கள்.
பெரிய மாற்றம் இந்த தேசத்தில் உண்டாயிருக்கிறது என்று தேசத்தின் தலைவர்கள் ஓ மீடியாவில் அவர்கள் பிரகடனம் பண்ணுவார்கள். அதை நீங்கள் கேட்பீர்கள். கண்டனத்தில் அநேக ஊழியர்கள் எழும்புவார்கள், தேசங்களுக்கு கடந்து செல்வார்கள். அவர்கள் செல்லுகிற தேசங்களில் அவர்களை நான் பயன்படுத்துவேன். ஆப்பிரிக்கா கண்டத்திலும் இருக்கிற குடும்பங்கள் ஓ மார்க்க பேதங்கள் இருக்கிற உள்நாட்டு போர்கள் அத்தனையை நான் நிறுத்தி அமைதியை கட்டளையிடுவேன். அசாதாரணமான கிரியைகளை நான் நடப்பிப்பேன். ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது என்று சொல்லுவார்கள். மத தீவிரவாதிகள் எல்லாம் அமைதியாக்கப்படுவார்கள். அவர்களுடைய தீவிரத்தை நான் குறைத்து அவர்களை அடக்கி அவர்களை சமாதானத்துக்குரியவர்களாக மாற்றுவேன். சிறிய சிறிய நாடுகள் என்று அழைக்கப்படுகிற ஆப்பிரிக்காவின் நாடுகளில் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதை அவர்கள் காண்பார்கள். ஊப்ரா காசத் அனாதி அந்தரமா சவுத் கொரியா நார்த் கொரியா இவர்களுக்குள் இந்த குழப்பங்களை மாற்றினேன். ஆனால் மீண்டும் குழப்பத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள். என்னுடைய பலத்த கரம் அவர்கள் மேல் அசைவாடும். அவர்களுக்குள்ளே ஒரு மனதை நான் கட்டளையிடுவேன், சமாதானத்தை கட்டளையிடுவேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆவிக்குரிய எழுப்புதல் இந்த ரெண்டு தென் ஆப்பிரிக்காவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் பெருகி வரும். ஷம்பாரதானாசியாதாரா அதிசயங்களை காணும்படி நான் அவர்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிப்பேன். ஐரோப்பா கண்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. ஐரோப்பா கண்டத்தின் பொருளாதாரம் நடந்து போயிருந்தது, அது உயர்ந்து வரும். செழிப்பை காண்பார்கள். பார்வோன் காலத்தில் 7 பசுக்கள் கொடுத்த பசுக்கள் இருந்த காலத்தை போல, சிறந்த அறுவடை உண்டான காலத்தை போல இந்த ஐரோப்பா நாடு முழுவதிலும் செழிப்பை நான் கட்டளையிடுவேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்கும் இடையில் இருக்கிற குழப்பங்களை நான் மாற்றுவேன். ஒரு ஏக சமாதானம் உண்டாகும். பிரிவினைகள் பேசப்பட்டாலும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நான் என்று அவர்கள் அறியபடி செய்வேன். நம்மளு உலகத்திலும் ஒரு அதிரடி மாற்றம் வருகிறத நீங்க பார்ப்பீங்க. சீதோஷண நிலையில மாற்றம், சுக்கரணங்களிலே மாற்றம். நான் சிருஷ்டித்து வைத்திருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளுக்குள்ளும் பெரிய மாற்றங்கள் வருகிறது நீங்க பார்ப்பீங்க. என்னுடைய வருகையின் அடையாளங்கள் அது என்று ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். அது நிறைவேறுகிறதை உங்களுக்கு தெள்ள தெளிவாய் சொல்லத்தக்கதான நிலையில இவைகள் நடைபெறும். என் வருகை சமீபமாய் இருக்கிறது. வாழாமல் என்ராட்சியத்தை எதிர்பார்த்து வாழ்கிறவர்களைப் போல உங்கள் இதயத்தை பக்குவப்படுத்துங்கள். சீக்கிரமாய் வருகிறேன் என்று நான் சொல்லி இருக்கிறேன். இதயத்தில் ஆயத்தப்படுத்துங்க. வரங்கள் இறங்கி வருகிறது. கட்டிகள் மறைந்து போகிறது. உங்கள் கண் பார்வைகள் தெளிவடைகிறது. அபிஷேகம் உணவில் இறங்கி வருகிறது. வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரை சும்மா இருந்தீங்க, இப்ப வரம் பெற்றவர்களாக மாறப்போகிறீங்க. இந்த நிமிஷமே தேவன் வரங்களை உங்கள் ஊற்றுகிறார். தீர்க்க தரிசன வரம், பாஷைகளை வியாபாரம் பண்ணுகிற வரம், ஓ பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், ஓ சுகப்படுத்துகிற வரம், அற்புதங்களை செய்கிற வரம், ஓ ரக மனமா விசுவாசமாகிய வரம்,
Kurabasha kuradala mana mana yanda.